ஹாய், உங்கள் சேய் சார். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராபி அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீகோடிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்க இப்போ 8, 5, 12, 16 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 8, 5, 12, 16 ஆகிறது எல்லாமே 2/2 1/2 அப்படிங்கிற ஆர்டர்ல இருக்கு. 1/2 அப்படிங்கிற ஆர்டர்ல நான் எடுத்துக்கிறேன். இதுமே 1/2 அப்படிங்கிற ஆர்டர்ல எடுத்துக்கிறேன். ரெண்டுமே 1/2 இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ எப்படி எழுதலாம்? 8 அப்படிங்கிறதுக்கு ஆல்பபெட்ஸ் 1 to 26 எழுதிக்கிங்க. A to Z. தென் நம்பர் 8 அப்படின்னா H அர்த்தம். நம்பர் 5 அப்படிங்கிறது E. நம்பர் 12 வேல்யூ L. தென் 16 அப்படிங்கிறது P. எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு வருது. இந்த ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்ட் பண்ண போறேன். சோ சென்டர், டிகோடிங்ல இருக்கிறவங்க சென்டர். இந்த சென்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க ரிசீவருக்கு அனுப்புறாங்க. அவர் ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணும் போது இந்த 1/2 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் அங்க எப்படி மாறுது பாருங்க. 2 - 3 அகைன் செகண்ட் ஒன் 24 அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. இங்க இந்த 2 - 3 டைரக்டா நம்ம இந்த அல்பபெட்ஸ்ல பாத்தீங்கன்னா வராது. 2 வேல்யூ சி பின்னு வரும், பட் -3 அப்படிங்கறது நம்ம அல்பபெட்ஸ்லயே கிடையாது. சோ நமக்கு வரக்கூடிய கோடிங்ஸ டீகோடிங்கா கன்வெர்ட் பண்ண பிறகுதான் என்ன பண்ண முடியும், அல்பபெட்ஸ யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டீகோடிங் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்றோம், ஹெல்ப் அப்படின்னு டைப் பண்றோம். அந்த ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டை ஒரு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. -1, 1, 2, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மேட்ரிக்ஸ் வந்து ஏ. அப்ப டீகோடிங் மேட்ரிக்ஸ கோடிங்க மாத்திரதா இருந்தா ஏ யூஸ் பண்ணணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். டீகோடிங் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் டு கோடிங் தென் யூசிங் தி மேட்ரிக்ஸ் ஏ. இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் -1, -1, 2, 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். சோ இங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ 8 and 5 இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ற அப்படின்னா இந்த ஏயோட மல்டிப்ளை பண்ற. -1, -1, 2, 1 இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரோபை காலம் மெத்தட் 8 - 2 - 2 then 5 into 2 + 10 then 8 into -8 5 into 1 + 5 that is equal to இது 2 அப்படின்னு வரும். இங்க வருது -3 அப்படின்னு வந்து. இப்ப 8, 5 அப்படிங்கிற வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ் ஆல மல்டிப்ளை ஆகும் போது 2 - 3 அப்படின்னு வருது. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ பாருங்க 12, 16 சேம் அதே மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும். -1, -1, 2, 1 இந்த மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரோபை காலம் 12 - -1 - 12 16 into 2 = 32 தென் 12 into -1 - 12 16 into 1 + 16 that is equal to -12 = 32 32 - 12 போச்சு அப்படின்னா 20 -12 + 16 = 4 தென் இங்க டீகோடிங்ல இருக்கக்கூடிய 12, 16 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் 24 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த கன்வெர்ட் ஆன அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ தான் எங்க ஆகும் அப்படின்னா கோடிங் மேட்ரிக்ஸா ரிசீவர ரீச் ஆகும். சோ இங்க கொடுக்கக்கூடிய டிகோடிங்ல இருக்கக்கூடிய 8, 5, 12, 6 அப்படிங்கிற வேல்யூ இந்த மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணும் போது 2 - 3 = 24 அப்படிங்கறது ரிசீவர ரீச் ஆகுது. சோ ரிசீவருக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸா இருக்கும்னா கோடிங் மேட்ரிக்ஸா இருக்கும். நம்ம டீகோடிங்ல இருந்தத கோடிங்க கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப ரிசீவர் அந்த மேட்ரிக்ஸ வாங்கிட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாக்கணும். என்ன வேர்டு இங்க நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறதா இருந்தா நம்ம ஏ மேட்ரிக்ஸ் சேர்த்துதான் சென்ட் ஆகும். ஏ மேட்ரிக்ஸ் சென்ட் ஆகும். சோ இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. ஏ மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. 1/determinant of A into adjoint of A. இப்ப ரிசீவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கறது கிவன் மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இப்ப டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் பாருங்க 1 into -1 - 1 டிடெர்மினன்ட் வேல்யூ போடணும். -1 - 1 = 1 - -1 - 1 தென் மைனஸ் ஃபார்முலா உண்டு. இது -2 + 2 மாறும். =1, 1 = 0 தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். தென் ஏ இன்வெர்ஸ் =1/1 × adjoint of A. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இது எப்படி எழுதணும்? இந்த ரோ இந்த லீடிங் டைனல்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் 1 and -1 தென் இந்த டைனிங்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உடைய சைன சேஞ்ச் பண்ணணும், 1 மாறுது. சோ ஏ இன்வெர்ஸ் =A inverse = என்ன வந்திருக்கு 1, 1 - 2 - 1 அப்படின்னு வருது.
சோ நம்ம गिवन மேட்ரிக்ஸ்ல ஏ கொடுத்திருந்தாங்க நம்ம ஏ இன்வர்ஸா சேஞ்ச் பண்ணிட்டோம் சோ ஏ இன்வர்ஸ் இப்ப கோடிங் அதாவது ரிசீவர் ரிசீவர் ஏ இன்வர்ஸ் யூஸ் பண்ணனும் சோ இந்த 2 and -3 அப்படினா அவருக்கு ரீச் ஆச்சு சோ அது ஏ இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும் 1 1 -2 -1 சோ மல்டிப்ளை பண்ணீங்கனா ஈக்குவல் டு 2 into 1 2 -3 -2 +6 +6 2 2 2 1 2 into 1 2 -3 -1 +3 so equal to 8 and 5 8 and 5 அப்படினு மாறுது 8 and 5 then next value என்ன கொடுத்திருந்தாங்க 24 இதுதான் அவருக்கு ரிசீவ் ஆனது இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன் -2 -1 that is equal to மல்டிப்ளை பண்ணுங்க 20 into 1 20 4 -2 -8 20 into 1 20 4 -1 -4 that is equal to the value 12 அப்படி வரும் the value 16 அப்படி வரும் 12 and 16 இப்போ என்ன அது ரிசீவர் வந்து வந்த மெசேஜ ஏ இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 8 5 and 12 16 இப்போ இந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்க 8 அப்படிங்கிறது h 5 அப்படிங்கற வேல்யூ e then 12 அப்படிங்கற வேல்யூ l then last value 16 ங்கற வேல்யூ p so help அப்படிங்கிறது தான் இவர் சென்ட் பண்ணாரு ரிசீவருக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ அது அந்த a மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா help அப்படிங்கிறது இவர ரீச் ஆயிடும் so டிகோடிங்ல இருந்து கோடிங் கன்வெர்ட் பண்றதா இருந்தா டிகோடிங்ல இருந்து கோடிங் கன்வெர்ட் பண்றதா இருந்தா a ஆல மல்டிப்ளை பண்ணனும் தெளிவா கவனிங்க டிகோடிங்ல இருந்து கோடிங் கன்வெர்ட் பண்றதா இருந்தா ஏ வால மல்டிப்ளை பண்ணனும் சேம் கோடிங்ல இருந்து டிகோடிங்கா மாத்தறதா இருந்தா கோடிங் டு டிகோடிங் வரதா இருந்தா ஏ இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது கோடிங் டு டிகோடிங் ஏ அப்படிங்கிறது டிகோடிங் டு கோடிங் சோ இத தெளிவா புரிஞ்சுக்கங்க இந்த 1 2 26 அப்படிங்கிறதுக்கு நம்பர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா ஈஸியா எழுதிடலாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ